हेलो फ्रेंड्स, வெல்கம் டு குக்கி லக்கி. இனி நம்ம வீடியோல பார்க்க போறது அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸ்ல வர செகண்ட் சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் சாப்டர்ல அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நார்த்தன் வாட்டர் ட்ரைபியை காப்பாத்தினாங்க. அவதார் சோல் வேர்ல்டுக்குள்ள போய் ஒரு சூப்பரான பென்டன் ஏலியன் மான்ஸ்டர் மாதிரி மாறி அந்த நார்த்தன் வாட்டர் ட்ரைபியை காப்பாத்தினாரு. அவர் காப்பாத்தினது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சது. அதை நோக்கி தான் அவங்களோட நெக்ஸ்ட் பயணமும் போயிட்டு இருக்கு. அவதாருக்கு ரொம்ப அதிகமான கெட்ட கனவு வர ஆரம்பிச்சுது. அதாவது அவர் அந்த மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்பத்துல இருந்து அவதார் அவரை அவரே அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மோசமான கனவு வந்தது. அவர் எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கே தெரியுது, ஐயோ இது கனவு அப்படின்ட்டு. உடனே கட்டாராவும் அவதார எப்படி எப்படியோ போய் சமாதானம் பண்றாங்க. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் தான், அதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. காலையில விடியுது. விடியும் போதுதான் மாஸ்டர் பாக்கு இவங்க எல்லாரையுமே வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்களுக்கான சூப்பரான பரிசு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட்டாராக்கு எல்லாத்தையுமே குணப்படுத்துற ஒரு அரிய வகையான ஒரு ஹீலிங் வாட்டரை கொடுக்கறாரு. அந்த வாட்டர் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு, இதை பார்த்து யூஸ் பண்ணணும் சொல்றாரு. அவதார் அங்குதான் எந்த வாட்டர் பெண்டிங்குமே ஒழுங்கா கத்துக்கலையே, அதனால அவருக்கு வாட்டர் பெண்டிங் ஸ்க்ரோல்ஸ் நிறையவே கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் சாக்கா அவர் வந்து என்ட்ரி ஆகும்போது அவருக்கு பாவங்க ஒண்ணுமே கொடுக்காம தோல்ல தட்டி விட்டு அனுப்புறாரு. இவங்க எல்லாருமே அவங்களோட பயணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அவங்க ஒரு எத்தனேஷனை பாக்குறாங்க, அதாவது ஒரு சின்ன டவுன் மாதிரி. அந்த இடத்துல இருக்கிற பேர் தான் ஜென்ரல் போன். அவரு இவங்க எல்லாருமே சூப்பரா கூப்பிட்டு சூப்பராவே வரவேற்கிறாரு. இதே நேரத்துல தாங்க நம்ம அங்கிளும் ஜூக்கோவும் ஜாலியா ஒரு ஸ்பால அங்கிள் மசாஜ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜூக்கோ கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நம்ம எப்படி மறுபடியும் நம்மளோட இடத்துக்கு போக போறோம், நம்ம எப்படி நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண போறோம், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் தான் நம்மளுடைய கதாநாயகர்கள் இவங்க எல்லாருமே அந்த ஜென்ரல் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தின ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போறாங்க. அந்த டைம்ல தான் ஜென்ரல் சொல்றாரு, நீ இவ்வளவு பெரிய சூப்பரான மான்ஸ்டரா மாறி இருந்த, நீ மறுபடியும் அந்த பவரை கொண்டு வந்தனா நம்ம ஃபயர் நேஷனுடைய ஹார்ட், அதாவது ஃபயர் லார்ட் ஒசாய ஈஸியா நம்ம டிஃபீட் பண்ணிடலாம். அப்புறம் ஃபயர் நேஷனும் உடங்கிடும், நம்ம எல்லா இடமுமே ஃப்ரீ ஆகிடும், மக்கள் எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது அவதாருக்கு புரியல, எனக்கே வந்து அவதார் ஸ்டேட்டுக்கு போக தெரியாது, அப்படி நான் போறதும் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அவதாரும் சொல்றாரு. அவருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாதுன்ட்டு உடனே ஜென்ரல் சொல்றாரு, நம்ம ஆர்டிபிஷியலா வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டாராக்கும் சரி சாக்காக்கும் சரி சுத்தமா பிடிக்கல, இந்த பிளான் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. உடனே கட்டாரா சொல்றாங்க, நானும் சாக்காவும் ஆல்ரெடி ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கோம், நாங்க அதை மாதிரியே பண்ணலான்னு இருக்கோம், இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அவதார் கிட்ட உடனே அந்த ஜென்ரல் கூப்பிட்டு போய் காட்டுறாரு, எவ்வளவோ சோல்ஜர்ஸ் கை உடஞ்சி கால் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை இழந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க, இதெல்லாம் காரணம் ஃபயர் நேஷன் தான் அப்படின்னு சொல்றதை பார்த்தோன்னே நம்ம அவதார் ரேங்குக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஓகே, நம்ம அவங்கள டிஃபீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியலா நம்ம அவதாரை அவதார் ஸ்டேட்டு கொண்டு போறதுக்காக எல்லாருமே முயற்சி பண்றாங்க, ஈவன் நம்ம சாக்காவும் மோமோவும் கூடங்க. ஆனாலும் அவதார் அவதார் ஸ்டேட்டுக்கு போகவே இல்லை, அவங்களோட எல்லா கஷ்டமும் வீணாயிட்டே இருந்தது. இந்த டைம்ல தான் என்னோட ஃபேவரட் அசுலா என்ட்ரி ஆகிறா. அசுலா என்ட்ரி ஆகும் போதுதான் எல்லாருமே பயப்படுறாங்க. அசுலா கிட்ட இருக்க இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல் பவர் என்னன்னா, அசுலா மின்னலே விடுவாங்க, நம்ம ஜூகோவால கூட முடியாது. அசுலா மின்னல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அவதாரை எப்படியாவது கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் அசுலா எல்லாமே பிராக்டிஸ் பண்றா. அசுலா வர்றது ஐரோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனா நம்மளை நோக்கி ஒரு விதமான பிரச்சனை வருதுன்றத அவரு புரிஞ்சுக்கிறாரு. அங்கிள் அந்த இடத்துல சங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஜூகோ சொல்றாரு, நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் நீங்க ஏன் கலெக்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல அசுலா என்ட்ரி ஆகிறா, நம்ம அப்பா உன்னை கூப்பிட்டாரு, நம்ம அப்பா உன்னை மன்னிச்சிட்டாரு, உன்னை மறுபடியும் பெருமையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அசுலா இவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே நாளைக்கு நாங்க கப்பலுக்கு வரோம் அப்படின்னு ஜூகோவும் சொல்றாரு. ஜூகோவும் ஐரோவும் பெரிய டிஸ்கஷன்ல இருக்காங்க. இல்ல உங்க அப்பா உன்னை ஏத்துக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அங்கிள் சொல்றாரு. ஆனா அங்கிள் சொன்னதை ஜூகோ கேட்காம ஐரோவை ரொம்பவே திட்டியும் ஜூகோ ஐரோ மனசை கஷ்டமும் படுத்திடுறாரு. இதே டைம்ல தான் நம்ம அவதாருடைய எல்லா ட்ரையலுமே தப்பு தப்பா போகுது. அவர் என்ன பண்ணியும் அவதார் ஸ்டேட்டுக்கு போகவே இல்லை. சோ கட்டாரா சொல்றா, இல்ல நாளைக்கு நான் வரமாட்டேன் இந்த விஷயத்த பண்றதுக்கு, ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணுது அப்படின்னு கட்டாரா சொல்றா. ஆனா அவதார் என்ன சொல்றாருன்னா, நான் ஆல்ரெடி 100 வருஷம் தூங்கிட்டேன், மக்கள் எல்லாருமே இப்படி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி அவதார் வருத்தப்படுறாரு. ஆனா அதை கட்டாரா ரொம்பவே ரிஜெக்ட் பண்றா. ஏன்னா கட்டாராக்கு தெரியுது இது ரொம்ப தப்பான விஷயம், இந்த மாதிரி வழியில் நம்ம போறது ரொம்ப தப்பு ஆபத்தும் கூட அப்படின்னு கட்டாராக்கு புரியுது. ஆனா நம்ம அவதார்
ஆங் ஒரு ஒரு வாட்டி தூங்கும் போதும் அவருக்கு பழைய மாதிரியே கெட்ட கனவுகள் வந்துகிட்டே இருக்கு, விடாம வந்துகிட்டே இருக்கு. இந்த டைம்ல தான் சூகோ தனியாவே கப்பலை நோக்கி போகலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. சூகோக்காக நம்ம ஐரோ சூகோ என்ன திட்டியும் கவலைப்படாம சூகோவை பாக்கிறதுக்காக ஐரோ அகைன் அங்க வராரு. சூகோ கூட வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ஐரோக்கு தெரியுது அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்ட்டு. இதே நேரத்துலதான் நம்ம அவதாரும் ஒரு பெரிய ட்விஸ்ட்ல இருக்காருங்க. அந்த ஜெனரல் கிட்ட சொல்லிட்டாரு, நான் அவதார் ஸ்டேட்டுக்கு போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஜெனரல் என்ன பண்றாருனா அவதார தாறுமாற அட்டாக் பண்றாரு, செம்மையா அட்டாக் பண்றாரு. இவங்க அட்டாக் பண்றதுல இருந்தெல்லாம் நம்ம அவதார் ஈஸியாவே தப்பிச்சிடுவாரு, அவருக்கு நல்லாவே தப்பிக்கவும் தெரியும். அவதார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய எல்லா திறமையும் யூஸ் பண்ணி தப்பிச்சாரு. இருந்தாலும் அவதார் அவதார் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகாம விடுறதா இல்ல நம்ம ஜெனரலும். சோ அவதார ரொம்பவே அட்டாக் பண்ணாங்க, ஆனா அவதார் அவதார் ஸ்டேட்டுக்கு போகல அப்படின்றதுக்காக அவதார ஈஸியா அவதார் ஸ்டேட்டு கொண்டு போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவதார் தப்பிச்ச உடனே அவதாருக்கு ரொம்ப கோவம் வந்தது. கட்டாராவை அட்டாக் பண்ணனு உட்கார்ந்தப்போ கட்டாராவை மண்ணுக்குள்ள வச்சு ஒரு மண்புதல் மாதிரி கட்டாராவை அதுலயே மூழ்க வைக்கவும் பார்த்தாங்க. கட்டாரா ஃபுல்லா மூழ்கிட்டா. அதை பார்த்தோன்னே நம்மளோட அவதாருக்கு ரொம்ப அதிகமான கோவம் வந்துச்சு. அந்த இடத்துல டக்குன்னு அவதார் ஸ்டேட்டுக்கு போனாரு, இருக்க எல்லா இடத்தையுமே அடிச்சு உடச்சி நுறுக்கவும் செஞ்சாரு. கட்டாரா சேஃபா தான் இருந்தா, ஆனா அவதார் முன்னாடி அவளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்துன்ற மாதிரி இருந்தது. கட்டாரா எல்லாருமே வெளியே இருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னே நம்ம அவதாருக்கு அவதார் ஸ்டேட்ல இருந்து இறங்கிட்டு நம்ம ஜென்ரலையும் சரியான ஒரு அடி வச்சுட்டு அவதாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்தை விட்டு நம்ம முதல்ல போனா போதுன்ற மாதிரியே வேகமா கிளம்பியும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நேரத்துல தாங்க பாவம் நம்ம சூகோக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். வீட்டுக்கு போகலான்னு ரொம்ப ஆசையா போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் அசுலா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டா. சூகோவையும் அங்குலையும் அந்த இடத்துலயே கைமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான் தான் பிளானே பண்ணிட்டு வந்திருக்கா. நல்ல வேலை நம்ம கூட ஐரோ வந்தாரு. உடனே அந்த பிளானை புரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே செமையா அட்டாக் பண்ணி அந்த இடத்த விட்டு இவங்களும் ரொம்பவே ஈஸியா தப்பிச்சாங்க. சூகோக்கு அகைன் ரிமைண்ட் பண்ணிட்டா அசுலா, எப்பயுமே அசுலா வில்லி தான், சூகோவை என்னைக்குமே கீழே தான் வச்சுப்பா அப்படின்றது அப்போ சூகோக்கு இன்னொரு வாட்டி புரிஞ்சுது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. அசுலா அவங்க கூட பிறந்த தம்பியே இந்த அளவுக்கு திணற வச்சு ஏமாத்திருக்கா. அப்ப யோசிச்சு பாருங்க அவதார எப்படி எல்லாம் திணற வைக்க போறான்ட்டு. சோ நீங்களும் இந்த அட்வென்ச்சர்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப மறக்காம எங்க சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஜெய் பாகுபலின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.